தீபாவளினாலே கலர்ஃபுல்லாக ஸ்பெஷலாக ஒரு ஷோ பண்ணோம். இது வரைக்கும் நீங்கள் ரிங்கோ ரிங், சாபுத்ரி, ஜில் ஜங் ஜக் இதெல்லாம் தனித்தனியாக பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் சேர்த்து பார்த்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? அப்படி ஒரு ஸ்பெஷல் ஷோ தான் இந்த தீபாவளிக்கு டமால் டுமில். ஹாய் ஹாய் ஹாய், இந்த ஷோ பார்த்துருக்கிற எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அண்ட் நீங்கள் பார்த்துருக்க இந்த ஷோ ரிங் ஓ ரிங். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா போன வருஷம் இதே தீபாவளி ஸ்பெஷல் அப்போ ரிங்கோ ரிங்கில் நான் அந்த சீட்டில் கண்டஸ்டண்ட்டாக உட்காந்துருந்தேன். ஆனால் இன்றைக்கி ரொம்ப பெருமையாக இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் இங்கே ஆங்கராக நிற்கிறேன். எஸ், இதுக்கு காரணம் வேந்தர் டிவி எனக்கு கொடுத்த ஆதரவு தான். இன்றைக்கி நம்ம ஷோக்கு மூணு செலிப்ரிட்டி வர போகிறாங்க. இவங்களை பற்றி பெருமையாக சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை, அவங்க பேரை முதலே சொல்லிடலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் ஆக்ட்ரஸ் நிரோஷா, ஆக்ட்ரஸ் அருண் பாண்டியன் அண்ட் ஆக்ட்ரஸ் அஞ்சலி. அவங்க தான் வராங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக அவங்க வரல. இந்த ஃபீல்டுக்குள்ளே சேனல் அப்படி சுற்றிட்டு இருப்பாங்களா, நாங்களாம் இவங்கள மாதிரி தான் இருக்கோம், எங்களை பார்க்குறதுக்கு எல்லோரும் இப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்னு ஊரில் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி மூணு பேர் தான் நம்ம சேனலில் ஆங்கராக தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் செலிப்ரிட்டி ஆயிடுவாங்க. இருந்தாலும் நம்ம சேனலோட சொத்துக்கள் இல்லையா, மூன்று மூணா முத்தான, ஐயோ இவங்களை பற்றி சொல்லவே வரமாட்டேருக்கேன். மூன்று முத்தான வேண்டாம், விட்டுறலாம், அவங்களையும் நம்ம டைரெக்டாக வெல்கம் பண்ணிடலாம், அப்புறம் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் வெல்கம் ப்ரீத்தி, சாந்தினி அண்ட் அலெக்ஸ். நிரோஷா, அஞ்சலி, அருண் பாண்டியன் இந்த ஃபீல்ல தான் இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு தெரியாதனாலும் ஃபியூச்சர்ல க்ளோஸ் அப் வச்சு பாருங்க, கண்டிப்பா தெரியும். க்ளோஸ் அப் வச்சா தெரிஞ்சிரும். இவர் வந்து அஜித் மாதிரி இருக்காருன்னு சொல்ல எதிர்பார்க்கறார், சொல்லிட சொன்ன மாட்ட, காஸ் கொடுத்தானே சொல்லிட்டாரு. தல 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 தலையில நம்ம டச்சே பண்ண மாட்டோம். அருண் பாண்டியனே ஆக்டர் சொன்னீங்க, அப்படியே சொன்னா அவங்க இங்கிலீஷ் தெரியாதீங்க. நீ ஹீஸ் எடுத்து வரானே எட்டேம் சொல்லிருக்கேன். சரி, அதெல்லாம் விட்டுறலாம். எப்படி விவேக் சமாளிக்க, ஏய் கொஞ்சம் சீக்கிரம் பேசுங்க. சரி ஓகே ஃபைன், ஆமா ரொம்ப பேசிட்டே இருக்கீங்க. நீங்க பேசுறது எல்லாம் ஓவர்லாப் எடிட்ல தூக்கிடுவாங்க. நம்ம ஷோக்குள்ள போலாமா? ஓகே, தயவு செய்து உங்க சீட்டுக்கு போய் உட்காருங்க. எல்லாரும் ஹாப்பியா செட்டில் ஆயாச்சா? எஸ், சூப்பர். கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ். ரிங்கோ ரிங் கேம் பத்தி உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா இன்னைக்கு இந்த ரிங்கோ ரிங் கேம்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும் தான் நம்ம விளையாட போறோம். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கடலை போடு, இந்த ரவுண்ட தான் இவங்க மூணு பேர் விளையாட போறாங்க. சோ லெட் ஸ்டார்ட் கடலை போடு. ஸோ இன்றைக்கி இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் விளையாடுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இந்த ரவுண்ட்ஸோட ரூல்ஸ் பற்றி சொல்கிறேன். ஓகே, ரொம்ப ஈஸியானது தான். என்னென்னா மொத்தம் உங்களுக்கு 100 seconds கொடுப்போம். அந்த 100 seconds நீங்கள் ஒரு ப்ராடக்டை விற்க போகிறீங்க. அந்த ப்ராடக்டோட பேர் ரொம்ப கேவலமாக இருக்கும், அதனால் அதை பெருசாக இது பண்ணிக்காதீங்க. ஆனால் அதை விற்று தான் ஆகணும். அண்ட் இன்னொரு ரூல் என்னன்னா, இந்த 100 seconds இந்த ப்ராடக்டோட நேம் கண்டிப்பாக நீங்கள் மூணு டைம் சொல்லி ஆகணும். மூணு டைம். அண்ட் சப்போஸ் இந்த காலர் இருக்காங்களா, அவங்க உங்க காலை கட் பண்ணிட்டாங்கன்னா வேற வழியே இல்லை, நீங்க ஃபெயில் ஆயிருவீங்க இந்த ரவுண்ட்ல. இருக்கிறதே ஒரு ரவுண்ட் அதுலயே ஃபெயிலா? ஆமா. ஓகே, சோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா. மூணு பேர் ஃபெயில் ஆயிட்டா? மூணு பேர் ஃபெயில் ஆனா ஆட்ட திருப்பி ஆடுவோம் முதல்ல இருந்து. ஐயோ, ப்ளீஸ் யாராவது, யாரும் ஃபெயில் ஆகாதீங்க, ரொம்ப கஷ்டமான ரவுண்ட் இது. ஓகே, சோ வந்துட்டு நீங்க வந்துட்டு பயங்கர திறமையாளர்கள், ஆங்கர்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அலெக்ஸ் ஜிம்முக்கு போக கூடாது, திறமையினும் போது ஏதாவது செய்யணும்ல. சரி, இவங்களை எப்படி விட்டா நிறைய பேசுவாங்க. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அலெக்ஸ் பேசுறதுக்கு சாந்தினி நம்பர் கொடுப்பாங்க, சாந்தினி பேசுறதுக்கு ப்ரீத்தி, ப்ரீத்தி பேசுறதுக்கு இந்த மாதிரி தான் மாத்தி மாத்தி கொடுப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ரவுண்ட்ல பேச போறது ப்ரீத்தி, நீங்க அலெக்ஸ் நம்பர் கொடுக்கணும். ஓகே, சோ இப்போ முத உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டை கொடுத்துறலாமா? கொடுத்துறலாமே. இது மாதிரி சாமி கூப்பிட்டு நான் பார்த்ததே இல்லை. இல்லை, இப்போ தேவைப்படுறாரு. ப்ரீத்திமா, யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், செலக்ட் ஒன். ஏய் அலெக்ஸ், கீழே ஒன்று இருந்து பாரு, என்னன்னு பார்த்து வச்சுக்கோ. தாத்தா தா, நான் பார்க்குறேன். ஐயா ஜாலி ஜாலி ஜாலி. என்னையா சொல்லு. ஸோ நம்ம ப்ரீத்திக்கு வந்திருக்குது சிங்காரி சோப்பு. ப்ரீத்தி, சோப்புலாம் யூஸ் பண்ணி பழகிறக்கா? நீ கேட்குற பற்றியா எனக்கு அதான் கொடுமையாக இருக்கு. வேற வழி இல்லை, இன்னைக்கு நான் தான் ஆங்கிறேன், என்னன்னாலும் நான் தான் பேசுவேன். போகலாமா? ஆ, போகலாம். யார்கிட்ட பேச போகிறேன், என்ன ஸ்டைலில் பேச போகிறீங்கலாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சா? பள்ளியே அலெக்ஸே, யார் நம்பரு? ப்ரீத்தி வந்து சிங்காரி சோப் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு கேர்ள் கிட்ட தான் வைக்கணும் இல்லையா? ஏன் பைய சோப்போட குளிக்க மாட்டீங்களா? பையன் பாடி வாஷ், பாடி வாஷ், இது சோப் வர. நான் எப்படி தெரியுமா, சவர தொடர்ந்துட்டு ஆஹா அப்படின்னு பாட்டு பாட்டு குளிப்பேன், ஜாலியா இருக்கும். சரி, ஓகே, சாரி சாரி. சரி ஓகே, யாருக்கு யாரு கொடுக்க போறீங்க? ஓகே, ஒரு என்ஆர்ஐ இருக்காங்க. என்ஆர்ஐ? ஆமா. ஓகே, அவங்க நம்பர் கொடுத்து பாக்கலாம். ஓகேவா? அவங்க மேக்ஸிமம் ஆனா
இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. ஏய் சலா 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 அல்லாஹ் சலா. ஏய் யூ ஆர் ஆங்கில புலமை சோலலாம் கூட இடையில ஒரு சின்ன லிங்க் கூட வந்து இங்கிலீஷ்ல தப்பா பேசினா ஃபர்ஸ்ட்ல இருந்து டேக் பண்ணுங்க. ஏய் நோ 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 சலா சலா தமிழ் சொல்ல தமிழ் பேசுவாங்க. தீபாவளி அன்னிக்கு வரங்க. இல்ல அவங்க தமிழ்ல தப்பிங்க. ஏய் தப்பிக்கறா. ஒத்துக்காதீங்க ஒத்துக்காதீங்க. நம்மளும் பேசுவோம். நம்பர் தரணும். அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு டாக் இன் தமிழ். மக்கள் விருப்பா தான நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே. சோப் பேர் ஞாபகம்? போடலாமா? ஓகே நம்பர் டயல் பண்ணுங்க. தெய்வமே என்ன காப்பாத்து. தெய்வமே என் கடவுளே. தமிழ்நாட்டு ஆளுங்கள இருந்து சோப் வாங்குவாங்களான்னு தெரியல. வைங்க வைங்க அலெக்ஸ். ஆ எடுத்துட்டியா? நீங்கோ ஆப்கே முக்கிய சமாச்சார். ஹலோ ஹலோ யா சொல்லுது? யா மேம் திஸ் இஸ் ப்ரீத்தி ஹியர். ஆக்சுவலி நாங்கள் எது கால் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அங்கே வந்து ஒரு சோப் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டுருக்கோம். ரீசெண்டாக வந்து இந்த சோப் இப்போ தான் நாங்கள் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து 21 ஹர்ப்ஸ் கிட்ட இருக்குது மேம். இந்த சோப் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்காரி சோப். இந்த சிங்காரி சோப் வந்து மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடைக்காது, எங்களோட கம்பெனியில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இந்த சிங்காரி சோப்பில் வேறு என்னென்ன ப்ளஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹலோ ஆக்சுவலி ஐ குடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனி திங், கேன் யூ டாக் இன் இங்கிலீஷ் மேம்? ஆக்சுவலி இந்த சோப் வந்து நாங்கள் வந்து கவர்மெண்ட் கம்பெனிலேருந்து தயாரிக்கிறோம். ஸோ வந்து எங்கள் யாருக்குமே இங்கிலீஷ் தெரியாதுங்கன்னா கொஞ்சம் பேசினே இருங்க, அப்படியே லைன்லேயே இருங்க, நான் பேசி வச்சிடுறேன். ஹலோ மேம். ஹலோ மேம், இந்த சிங்காரி சோப் மேம், ஆக்சுவலி வி ஆர் செல்லிங் அ சோப் கால் சிங்காரி சோப். ஓகே அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ஒன் மினிட் மேம். மேம் ஒன் மினிட் ஒன் மினிட் மேம். ஹலோ ஹலோ மேம், ஆக்சுவலி இந்த சோப் எதுக்கு நாங்கள் சேல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிங்காரி சோப்பில் வந்து நிறைய ஹர்ப்ஸ் இருக்கு. இட் இஸ்எல்ஃப் இஸ் எ வெரி பிசார் நேம். நோ, திஸ் இஸ் ஆக்சுவலி எ இந்தியன் ப்ராடக்ட். ப்ரோமோட்டட் மேம், இட்ஸ் ஆக்சுவலி இந்தியன் ப்ராடக்ட் மேம். ஸோ இந்த சோப் பேர் இப்படி தான் இருக்கும். சிங்காரி இஸ் ஒன் ஃப்ரீடம் ஃபைட்டர் நேம். ஓகேயா? எங்கள் ஊரில் வந்து ஒரு முக்கியமான ஃப்ரீடம் ஃபைட்டர்னா சிங்காரி. ஸோ அவங்க வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்குது, சிங்காரி சாருக்கு இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதை நாங்கள் மெயினாக கண்டுபிடிச்சது என்ன? ஹலோ மேம், ஹலோ ஹலோ மேம், இந்த சிங்காரி சோப்பில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் மேம். இது வந்து ஒரு ஏழை குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் ரெண்டு சோப் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 ரூபா கிடைக்கும் மேம். ஸோ அதனால தான் நான் மூச்சு மட்டும் பேசிகிட்டு இருக்கேன். ஃபோனை மட்டும் வச்சிடாதீங்க மேம், ஒரு நிமிஷம் மேம். ப்ராடக்ட் மேம், திஸ் இஸ் நாட் எ லோக்கல் ப்ராடக்ட் மேம், இட்ஸ் அன் இன்டர்நேஷனல் ப்ராடக்ட் மேம். சிங்காரி இஸ் ஒன் ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் மேம். ஹலோ மேம், இட்ஸ் அன் இன்டர்நேஷனல் ப்ராடக்ட் மேம். யூ கேன் கெட் திஸ் சோப் இன் ஆல் ஏர்போர்ட்ஸ் அண்ட் ஆல் மேம். டைம் முடிஞ்சு வச்சிருங்க மேம். சூப்பர் சூப்பர் சூப்பர், வா 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 ப்ரீதி. சரி, அந்த சிங்காரி ஃப்ரீடம் ஃபைட்டர் எந்த ஃப்ரீடம் ஃபைட்டர் சொல்லுங்க? ஏர்போர்ட்ஸ்லலாம் விப்பாங்க. ஏர்போர்ட்ல? ஓ, சிங்காரி ஃப்ரீடம் ஃபைட்டர் ஏர்போர்ட்ல இருப்பாங்க. ஏழை குழந்தைக்கு 5 ரூபா கொடுப்பாங்களா? என்னவோ ஏ ப்ரீதி, பேசிட்டல அவ்வளவுதான். வாங்குற சம்பளத்துல பக்கத்துல உள்ள எனக்கு எனக்காச்சும் ஏதாச்சும் வாங்கி கொடுத்துருக்கேன். படம் வாங்கி கொடுத்துருக்கேன். சிங்காரி சோப் வாங்கி தரேன், நீ வச்சுக்கோ, எங்களுக்கு தேவையில்ல. இருந்தாலும் ப்ரீதி வந்து 100 செகண்ட் சூப்பரா பேசிட்டாங்க. அண்ட் ப்ரீதி, உனக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கு, போன் வந்தாலே அப்படியே வந்து திறமையா ஜெயிச்சிடல. டாக் பேக் காதுல சொல்றாங்கல்ல, அது எழுந்துச்சு. ஓகே, எப்படி வந்து திறமையா உன்னோட திறமையை காட்டி போன்ல வந்து உன் மாய வித்தியை காட்டி அவங்கள மைக்க வச்சுட்டே இருந்தாலும் வந்து ஒரு பெண் பேசி ஒரு பெண்ணுகிட்டே பேசி மறக்கல. சூப்பர் 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 ஃபேண்டாஸ்டிக். அலெக்ஸ், நீ ஆந்த மாதிரி முழிக்கிறேன் பார்த்து. இல்ல, சிங்காரி சோப் எடுத்துறல கரெக்டா? ஓகே ஃபைன். சோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் அலெக்ஸ் போலாமா? ஓகே, why not. போய் தான ஆவணும், வேற வழி இல்ல. நம்பர் பயங்கரமா இருக்கணும். ஆண்டவனே, இவருக்கு மட்டும் நல்லதே வர கூடாது. கண்டிப்பா ஆண்டவன் நல்லத கொடுப்பான். முதல்ல எடுக்கிறதுக்கு தான் இவ்வளவு சாவி. நீ சங்கி மங்கி பியூட்டி பார்லர் நான் சொல்லல. யார் நம்பர் கொடுக்க போறீங்க? ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட் தர்ஷினின்னு ஒரு பொண்ணோட நம்பர் தரேன். அந்த பொண்ணு ஆக்சுவலி ஒரு காஸ்டியூம் டிசைனர், மேபி பியூட்டி பார்லர். பொண்ணுங்கிறதுனால மேபி கேட்டா கேட்பாங்க. ஏதாவது எக்ஸைட்டிங்கான ஆஃபர் சொல்லுங்க. ஓகே, ட்ரை பண்ணலாம். உங்க ட்ரை பண்ணலாமா? வார்த்தை விளையாட்ட ஆரம்பிக்கிறீங்களா? ஆரம்பிச்சலாமே, why not. ஓகே ஃபைன், நம்பர் போடுங்க. ரெடி, போன் எடுங்க. அலெக்ஸ், போன் எடுங்க, போன் எடுங்க. ஹலோ. ஹலோ. ஆ ஹலோ, வணக்கம். நாங்கள் வந்து பியூட்டி பார்லர் குரூப்ஸ்லேருந்து பேசுகிறோம் மேடம். மேடம், நாங்கள் சங்கி பக்கி பியூட்டி பார்லர்லேருந்து பேசிகிட்ருக்கோம். உங்களுக்கான எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இப்போ டோட்டலாக வந்து 1200 ரூபீஸ் பேக்கேஜஸை வந்து வெறும் 300 ரூபீஸில் நாங்கள் மாற்றி கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து ஃபேஸ்புக்கில் லாகின் கொடுத்துட்டு இருந்ததை வந்து நாங்கள் பார்த்துருந்தோம். உங்களுடைய ப்ரொஃபைலில் பார்த்து உங்களுக்கான குரூப்பை நாங்கள் கொடுத்துருக்கோம். 600 ரூபீஸில் உங்களுக்கு வந்து வெறும் டிஸ்கவுண்ட்டோடு உங்களுக்கு கொடுத்துருக்கோம், 1200 ரூபீஸ்க்கு. ஹலோ மேடம், ஹலோ மேடம், லைன்ல இருக்கீங்களா? வட போதேமா. யோ, அவங்க பேசணும்ங்கற ஒரு ரூல் இருக்கா இல்லையா? நான் ஹலோ நாங்கல ஹலோ. ஓ சரிமா, ஹலோ. என்ன முடிஞ்சுச்சு?
கதை பேசுனியா? கதை பேசணுமா? அதான் நான் கண்டினியூஸா பேசிட்டு இருந்தேன். நீங்க பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ட இருந்து வாங்கணும். நீங்க வந்து ஒரு பயங்கரமான காஸ்டியூம் டிசைனர்னு எங்களுக்கு தெரியும். அவங்ககிட்ட வந்து உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான அமேசிங் ஆஃபர் ஒரு பியூட்டி பார்லர்ல இருந்து கொடுத்திருக்கோன்னு பேசணும். அதை எடுத்து வந்து சூப்பரான அமேசிங் ஆஃபர் இதுல இருந்து கொடுப்போம். இங்கிலீஷ் சேனல்ல நியூஸ் வாசிக்கிற மாதிரி பேசுறேன். அப்புறம் எப்படி அவங்க வந்து எடுப்பாங்க? அவர் எங்க சங்கி மங்கி பியூட்டி பார்லர் வேறங்க உங்களுக்கு பாருங்க. நம்ம சேனல்ல உங்களுக்கு இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு வந்து ஷோ பண்ண சொன்னா இங்கிலீஷ் ஃபீல்லே போயிரதா? அம்மா வேற எப்படி வைக்கிறதுயா? ஒரு பொண்ணு கிட்ட சங்கி மங்கி பியூட்டி பார்லர்ல நீ விக்கறியா வரியா? அம்மா மண்டல ஓடி போடு. அவளோட செல்ல பேர் வந்து எங்க கேங்ல சங்கி மங்கி தான். எங்க அவளோட செல்ல பேர் எங்க கேங்ல சங்கி மங்கி தான். பாத்தியா? கலாய்க்கறாங்க நினைச்சிருக்காங்க. அந்த பொண்ணு கரெக்ட்டா குட்டமா. இப்போ நீ கொட்டுமா? நீல கொட்ட கூடாது. இரு நான் அவ கொட்டு ஒண்ணு. சரி ஓகே விட்டலாம். ஐயோ கேவலமா சொல்றீங்க. யோ இதுல என்ன யா கேவலம்? சங்கி மங்கி தான் யா கேவலம்? எப்படியோ ஒண்ணு இவ ஜெயிச்சா எல்லாம் போதும் போ சார். இவர் ரிஜெக்ட் பண்ணுங்க சார். நம்ம ப்ராடக்ட்டே தப்பா பேசுறாரு சார். தேவையில்ல சார் இவர் சோக்கு. ஆமா தேவையில்ல. விட்டுலாம். சாந்திரிமா நீ பார்ட்டிசிபேட் பண்ணுமா? கண்டிப்பா நான் பார்ட்டிசிபேட் பண்ணுமா. பிரீதி வின்னர் சொல்லி அனுப்பிச்சிருங்களா? சரி ஓகே வெயிட். ப்ராடக்ட் கொடுப்போம். அவளே நேகிறது எடுத்துக்கறா. இல்ல கம்னா டீ ஷாம்பு. ஐயோ ஐயோ எனக்கு சிரிப்பு வருது. கம்னா டீ. அட அட அப்பப்பப்பா அற்புதம் அற்புதம். இத கேக்கும்போது இனிமையா இருக்கு. யாருக்கு பேச போறீங்க? அதாவது கம்னா டீ ஷாம்புங்கிறது பாத்தீங்கன்னா. சரி யார் யாரு கால் போட போற? எங்க அப்பா. ஐயோ ஐயோ சுரேஷ் சார் கிட்ட மாட்டி விடுறாளே. இப்போ வந்துட்டு அவரோட நான் வேற அவர்கிட்ட ஃபோன்ல வேற பேசினது இல்லை. குரல் கண்டுபிடிக்க மாட்டாரு. நட்ராஜன் இல்ல வீட்டில் அவர் அப்படிதானே கூப்பிடுங்க. அவங்க அப்பாவை பக்கத்துல உள்ள ஒரு பொண்ணு வச்சு திட்டு என்ன மாதிரி பேர் வச்சு அப்பப்பா என் வாயில அந்த பேரை நான் சொல்லவே மாட்டேன். சொல்லும் போதே You phone keep karo, you take karo. Hello? Hello, Mr. Natarajana? Hello? Hello, kekuda sir, Mr. Natarajana? Hello? Hello, sir, kekuda? Hello? Hello? Hello, sir, kekuda sir? Hello? இருக்கீங்களா? ஒரு லாரி ஃபுல்லா அனுப்பிச்சு விட்டுறீங்களா? ஒரு லாரி ஃபுல்லா கண்டிப்பா அனுப்பிச்சிரோம் சார். ஐ திங்க் உங்க குடும்பம் ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறேன். அதான் லாரி ஃபுல்லா கேக்குறீங்க. ஆமா பெரிய குடும்பமா? சரி. அது ஷாம்பு பேரு கம்னாடி. ஷாம்பு தயாரிச்சிருக்கிற பேர் என்ன வச்சிருக்கீங்க? அது வந்து பொறம்போக்கு புண்ணாக்கு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சார் என் டீம்ல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கம்னாடி ஷாம்பூ பத்தி உங்களுக்கு சொல்லியாகணும். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல நாங்க இதை ப்ரோமோட் பண்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ரொம்ப லக்கியான கஸ்டமரா உங்களை தேர்ந்தெடுத்திருக்கோம் சார். சோ அந்த கம்னாடி எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா
இந்த ஷோ நீங்க நேர்ல பாக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா யார்கிட்ட பேசியிருக்கோம் அப்படின்னு தெரியும்ல உங்களுக்கு. நிரோஷா ஃபிகர் சார் நானே சொல்லிட்டேன். ஓகே, எனிவே சாந்தினி அமேசிங், சூப்பர் 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 சார்மார் தக்காளி சோறு. அவங்களையும் பேச விட்டீங்க, நீங்களும் பேசுங்க, கரெக்டா பேசுனீங்க. லைட்டா அவங்க அப்பா தான் லைட்டா சரியிடப்ல, அங்கதான் வந்து டீல் மிஸ் ஆயிடுச்சு. மூணு பேரும் அற்புதமா ஃபண்டாஸ்டிக்கா விளையாடுனீங்க. கேவலமா ஃபெயில் ஆயிருக்கியா? மூணு பேரும் சொல்லிட்டேன், மூணு பேரும் இப்பதானே சொன்னேன். Participation is more important than winning. சின்ன வயசுல சொன்னதுல அதுதான் நீ ஃபெயில் ஆனதுக்கு வந்து வந்து ரெண்டு நிமிஷம் முட்டி போடுவோம் முடியாதா? சரி ஓகே விட்டுறலாம். எனிவே தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். இந்த ரவுண்டை வந்து எனக்காக சிறப்பாக முடிச்சு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றிகள். அடுத்த ஷோல நான் வர்றேன் உங்களுக்கு சைடு. ஓகே, ஸோ இப்போ அடுத்ததான் நம்ம ஷோல வர போறது ஒரு சின்ன பிரேக். இது டமால் டுமி. ஹாய், ஹலோ, வணக்கம் வியூவர்ஸ். நீங்க பாத்துட்டு இருக்க இந்த ஷோ சாபு 3. இதை வந்து இந்த ஷோ நம்ம ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் ஹோஸ்ட் பண்றோம். இருந்தாலும் வந்து ஜாலியா இருக்குல்ல இந்த ஷோ பாக்கும்போது? நம்ம ஜாலியா இருக்கு அலெக்ஸ். ஏன் அப்படியே குதிரை விக்கிற மாதிரி வந்திருக்கீங்க? நீங்க கூட தான் பஞ்சு முட்டை விக்கிற மாதிரி இருக்கீங்க, அதெல்லாம் கேட்டுனா. சரி ஓகே, நம்ம டேமேஜ் பண்ணிட்டு போறது. பட் வந்து ஜாலி சூப்பரான செலிபிரிட்டி வந்து நம்ம டேமேஜ் பண்ணணும். ஓகே, சூப்பரான செலிபிரிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஆங்கர்ஸ் தான் சொல்றீங்களா? ஆமா, நம்ம ஆங்கர்ஸ் தான் சொல்றோம். ஆப்வியஸா சோ அந்த நாலு செலிபிரிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, சூப்பரா ஒரு ரவுண்ட் விளையாட போறாங்க இன்னைக்கு நம்மளோட சேர்ந்து. நம்ம வந்து ஸ்பெஷலா ஹோஸ்ட் பண்றோம் இல்லையா? சோ அதனால ரவுண்டும் வந்து ஸ்பெஷலா இருக்க போகுது. ஓகே, நம்ம ஹோஸ்ட் பண்ணாலே ஸ்பெஷல் தான் அப்படின்னு சொல்லலாம். இனி அந்த நாலு செலிபிரிட்டி வந்து இன்ட்ரோ பண்றதுக்கான சமயம் வந்துருச்சு. இன்ட்ரோ ஓகே, காட்ஜியஸ் காட்ஜியஸான லேடிஸ் வர போறாங்க. அவங்க யாரு? அவங்க யாரு பாத்தீங்கன்னா, ஒருத்தங்க வந்து ஸ்டார் கிச்சன் அப்படினு ஒரு சூப்பரான ஷோ ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொருத்தவங்க ஸ்டார் கிச்சன் தான் ஹோஸ்ட் பண்றாங்க. பட் ஸ்டில் வந்து வேந்த டாக்கீஸ் இந்த மாதிரி நிறைய ஷோக்கள்ல வந்து இவங்க வர மாட்டாங்களா, ப்ளீஸ் இவங்க ஸ்கிரீன்ல கொண்டு வாங்களே அப்படினு சொல்லி எல்லாரும் அப்படியே வேண்டுகோள் விடுறாங்க. அந்த மாதிரி ஒரு விடுறாங்களா? ஆமா, ஓகே, இப்பலாம் சொல்ல சொல்ல அம்ச்சிருக்கானு நினைக்கிறேன். ஆமா, 10 ரூபாய் குத்து அம்ச்சிருக்கா அப்படி. 10 ரூபாய்க்கு நான் 20 ரூபாய் குத்துறேன் உங்களுக்கு. ஓகே, எனிவே வந்து எல்லாரையும் வரவேற்றலாமா? சோ லெட்ஸ் வெல்கம் அவர் பியூட்டிஃபுல் அண்ட் ஸ்மார்ட் ஆங்கர். One, two, three, four. Okay, so,
இடிச்சி விளையாடு. பக்கத்துல இருக்க ஆளு கிடையாது, நாங்க வேற ஒன்னு தருவோம். அதுதான் ஆமா, அத கேம்ல வந்து நீங்க தருவீங்களா இவன் இடிக்கிறதுக்கு? ஆமா, வேற ஒன்னு தருவீங்க. ஆமா, சம்ம கட்டையா தாங்க ப்ளீஸ். என்ன சொல்ல வரீங்க? அது ரொம்ப தட்டையா இருக்கும், கட்டையா இருக்கு. கட்டனா சின்னதா தாங்கன்னு சொல்லுவேன்யா. சரி ஓகே, நீங்க கேம்ஸ் எல்லாரும் வர்ச்சுவல் கேம்ஸ் ஆடிப்பீங்க இல்லையா? சோ அத நான் வந்து இங்க அப்படியே லைவா நம்ம ஆட போறோம். ஏற்கனவே பாத்திருப்பீங்க சாபு. ஆமா, அடிப்பா இல்ல பாக்காமலே நடிவேன். சோ எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கோம். சோ இடிச்சி விளையாடு, விளையாடலாமா? சோ லெட்ஸ் ப்ளே இடிச்சி விளையாடு. ஸ்வாங்கர்ஸ், இடிச்சு விளையாடு ரவுண்டோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஈச் டீமுக்கு வந்து 40 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துரும். ஓகேவா? மேக்ஸ் எல்லாருக்கும் தெரியும்ல, ப்ராப்ளம் இல்லை அதில். ஏன்னா அதில் ப்ராப்ளம் தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஈச்சுக்கு வந்து 20-20 வந்து நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து கால்குலேட்டர்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி யூ கேன் யூஸ் யுவர் ஹெட். அதே மாதிரி ஸ்பான்டேனிட்டி வேணும், கரெக்டா மேக்ஸ் வந்து தெரிஞ்சிட்டீங்கனா போதும். ஆமா, உங்களுக்கு டைமரும் இருக்காதல, அந்த டைம்க்குள்ள நீங்க வந்து முடிக்கணும் அந்த ப்ராப்ளம். இல்லையா கஸ்டமர் தெரிங்க, அந்த லெமன் அண்ட் தி ஸ்பூன் மியூசிக் லெமன் சேர் அதெல்லாம் எல்லாம் முஸ்ட் வரலாம் கட்சில. அது ரெண்டு பார்ட், அது ரெண்டு பார்ட். ஓகே, நீங்க தனித்தனியா வந்து ஆளாளுக்கு 20-20 ப்ராப்ளம் சால்வ் பண்ணனும். ப்ரீத்தி 20 ப்ராப்ளம்ஸ்னா ராம 20 ப்ராப்ளம். எனக்கு ஒரு பேட் கவுண்டர் வருது. என்னது? ஏற்கனவே ரெண்டு ப்ராப்ளம் நாங்க சால்வ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அம்மா தெய்வமே, அம்மா தெய்வமே, என் கடவுளே, எனக்கு அடிமையா வந்துருச்சு. ஆனா அவட பாராட்ட பேட் கவுண்டர் சொல்லி சொன்னல. ஆமா, எங்க நான் சொல்லிர போறோம்ங்கற பயத்துல. ஓகே ஃபைன், இப்போ ரெடியா ரெண்டு டீமும்? சோ எந்த டீம் ஃபர்ஸ்ட் போறணும்னு ஆசை பண்றீங்க? அவங்க தான் வைஃப் தான் பெரியவங்க. டாஸ்க் பத்தலமா? டாஸ்க்ல போட வேணாம் ஃபர்ஸ்ட். பிரீத்தி, நீங்க உங்க டீம் போய்டலாம். ஆமா, ஏய் நான் இந்த கேமே தெரியாது. நீ தான் சாபு மனசு வச்சு நான் தரவால பரவால. சாபு 3 போட்டு பார்க்கலாமா? நீ விலகிரு, சாபு 3 போடு. வாங்க சாபு, சாபு 3 போடு. அதுவே சாபு 3, சாபு 3. நினைக்கிறேன். So Preeti, are you ready? Start panila. Your time starts now. This trial ya? Illi. Oh yeah. Now. Go. Preeti, one. Preeti, one. Ah, adela. Preeti, come on. Amrita. Four. Left. 5. Yeah, 5. Adela. Nalla kattis pandringa. 5. Preeti, 5. 3, 5. 3. Amrita. 9-6. Adela, super, super, super. 9-6 adi, 3-6 adi. 6 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
7 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
Ram, how much did you get? 17. Very good, very good. Claps for Ram. Thank you. Super, Ram. So guys, Ram and Preeti team வந்து கிட்டத்தட்ட 31 எடுத்துருக்காங்க. ப்ராப்பரா விளையாடி இருக்காங்க. Very good. So Frank and Jeevita 32 எடுக்க முடியதா? Let's see. So Jeevita, are you ready? நிர்ணயிக்கிறதே உங்க ஹிப் கிட்ட தான் இருக்கு. Come on, try.
இல்லையா நம்ம ரெண்டு பேருமே அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஜில் ஜங் செட்டுக்கு வந்திருக்கோம் வந்து பயங்கர எக்ஸைட்டடா இருக்கேன் நம்ம இங்க என்ன பண்ண போறோம் ஆக்சுவலா என்ன பண்ண போறோம் ஜில் ஜங் ஜக்ல இருக்கிற ஒரு ரவுண்ட் தான் விளையாட போறோம் ஓகே சோ அந்த ரவுண்ட் என்ன எப்படி விளையாட போறோம் அதெல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஷோக்கு வர கெஸ்ட் யாரன்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா எஸ் ஃபர்ஸ்ட் கெஸ்ட் நானே சொல்றேன் இந்த ஷோ நம்ம சேனல்ல இருக்குன்னு தெரிஞ்சனால இருந்து மனுஷன் தவமா தவம் கடக்குறான் என்னிக்கடா என்ன கூப்பிடுவீங்க இந்த ஷோக்கு அது வந்து இந்த கடைசி ரவுண்ட் ஆடியே தீரணும் அப்படிமாரு பயங்கரமா இந்த ரவுண்டுக்கு வந்து இந்த ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்றாரு எஸ் ஓகே சோ நீ அந்த கெஸ்ட் பத்தி சொல்லிட்ட இந்த கெஸ்ட் பார்த்தேன்னு வெச்சுக்கோ ஏ நானும் ஊருக்குள்ள கோரியோகிராஃபர் தான்ப்பா நானும் பெரிய டான்சர் தான்ப்பா அப்படினு சொல்லிட்டு இருக்காரு பட் என்னதான் பெரிய டான்சரா இருந்தாலும் வரப்போற இந்த ரவுண்ட்ல டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாதானே அவர் பெரிய கோரியோகிராஃபர்னு அர்த்தம் கண்டிப்பாங்க சோ ரெண்டு பேரையும் கூப்பிடலாமா வெல்கம் பண்ணிரலாம் சோ லெட்ஸ் வெல்கம் ராம் அண்ட் அலெக்ஸ் சொல்லுங்க ஜக் انا வந்திருக்க ரெண்டு பேர் ஜக் மாதிரி தான் இருக்கீங்களா ஜில்லு சொல்லிட்டாங்க ரெண்டு பேரும் ஜக் ரவுண்ட் உங்களோட ஃபேவரட்டான ரவுண்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அலெக்ஸ் சோ எத்தனை வாட்டி பாத்துர்க்கீங்க நான் நிறைய வாட்டி பாத்துர்க்கேன் அதுல வந்து மேக்ஸிமம் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களை மாதிரியே ஒருத்தங்க ஆடுவாங்க அவங்க உங்க கூட இன்னைக்கு ஆடுறாங்களா அப்படிங்கறத தான் மேட்டர் சோ வந்து ஸ்ட்ரைட்டா வந்து அப்படின்றது ஓகே சோ முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வரேன் நாங்க வந்து தேர்ந்தெடுத்து இரண்டு சிறந்த அழகிகளை இங்க வர வைக்க போறோம் அவங்க வந்து உங்களை யாரு பிடிச்சிருக்கோ அவங்க அவங்க கூட சேர்த்து வச்சு டான்ஸ் ஆடுவாங்க சேர்த்து வச்சு டான்ஸ் ஆடுவாங்க டான்ஸ் தான் ஆடுவாங்க உங்களுக்கு யாரு பிடிச்சிருக்கோ அவங்கள ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு டான்ஸ் ஆடுவாங்க சோ எதுக்கு நம்ம தேவலாம பேசிட்டே இருக்கணும் அழகிகளை பிடிச்சிருக்குது அழகிகளை வர வச்சிரலாமா கூப்பிடுங்க வழியதே ஆங்க கூப்பிடுங்க போலாம் சோ லெட்ஸ் வெல்கம் அழகி எனக்கு மாமா ரெண்டு பேருமே மாமா தான் இருந்தாலும் எனக்கு ராம் மாமா தான் Yeah.
கொஞ்சம் நல்லா தான் சொல்லுங்க. டான்ஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? இவர் கூடயா நல்லா இருந்துச்சு. நீங்க எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஹாப்பியா இருந்தது. ஏனா வந்து எவ்வளவு ஸ்போர்ட்டிவா பண்ணார் இல்லையா? சரி உரசா வந்து உட்கார்ந்து பேசுங்க. எங்க நான் உரசுறேன்? கண்ணும் போச்சா? இது உரசுறதா? அங்க வந்து பேசணும்னு பேசப்படாது. பேசுவோம் அப்படி. ஓகே, थैंक यू so much. சரி அலெக்ஸ், உங்களோட கஷ்டம் எங்களுக்கு ரொம்பவே நல்லா புரியுது. நீங்க துடிச்ச துடிப்பலாம் பார்த்த அலெக்ஸ். ராம் இடத்துல நான் இருந்திருக்க கூடாதா அப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க. சோ அது வரைக்கும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருங்க. ஒரு பிரேக் போயிட்டு வந்தறலாம். டைம் புலன்களை அடக்கி உட்காருங்க அலெக்ஸ். ஓகேவா? ஓகே, பிரேக் போயிட்டு வந்துருவோம். நம்ம ஜில் ஜங் ஜாக்ல இப்ப வர போறது ஒரு சின்ன பிரேக். அரேபியன் அழகி நீங்க அலெக்ஸ் நீங்க ஒரு நல்ல நடிகர். அலெக்ஸ் நல்லாதீங்க நடிகர். ஏய் மொறக்கிற ரொமான்டிக்கா பாரியா? ஏய் ரொமான்டிக் வா. Yeah.
பா. எதுக்கு அவங்க புடவையில புடிச்சு இழுத்தீங்க அலெக்ஸ்? நீங்க சும்மா இருங்க, நீங்க சொல்லுங்க அழகி, அவர் என்ன குடும்ப பண்ணாரு? என்ன ஃபீல் பண்றீங்க புடவை இழுக்கும் போது? அதான் பண்ணார் அவர். டான்ஸ் 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 தானே நல்லா நீங்களும் பண்ணீங்க. தரையில எல்லாம் போய் பார்த்தேன். மூமென்ட் 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 एक्चुअली சமங்க நேரமோ அவர் எனக்கு கெமிஸ்ட்ரி கொடுத்த மாதிரி இல்ல, நான் தான் அதிக கெமிஸ்ட்ரி கொடுத்தேன். அதான் எங்களுக்கு தெரியுமே, அதான் எங்களுக்கு தெரியுமே. அதெல்லாம் வந்து ஆர்டிஸ்ட்ங்க. இல்ல எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, பொம்பள மாதிரி கொடுத்ததுக்கே இப்படி இப்படி. நீங்க வந்து பாருங்க, நான் அது பார்த்தலாம். அதையும் நான் வந்து நோ நோ இல்ல இல்ல பார்த்தலாம். இல்ல நோ ஜெயிக்கல யார் ஜெயிச்சது? யார் ஜெயிச்சது? நீ இதல ஜெயிச்சதுக்கு முன்னாடியே தெரியும் வந்து. நன்றி 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 அழகியே. Thank you so much. ஓகே அலெக்ஸ், புரிஞ்சிருச்சு, தெரிஞ்சிருச்சு. ராம் பாவம், ராம தான் இவ்வளவு நாள் வந்து ஊர் வந்து தப்பா நினைச்சு நடிச்சிருக்கான் மக்கள் முன்னாடி. என்ன நடிச்சான்? வாழ்ந்திருக்கான், அவ்வளவுதான், வாழ்ந்துட்டான். ரெண்டு பேரும் எப்படி ஃபீல் பண்ணீங்க? பயங்கரமா ஃபீல் பண்ணோம். உள்ள இருக்கிற கலை நயம் வந்து அவங்களுக்கு எவ்வளவு நல்லா, அவங்க வந்து இவ்வளவு அழகா பெர்ஃபார்ம் பண்றாங்க பாருங்க, நம்மளுக்காக அதுக்காக டான்ஸ் ஆடணும்ல. எனக்கும் அவர் சொன்ன மாதிரி தான், அந்த அந்த ஏய் காப்பிலாம் அடிக்கல, நான் சொன்னத கேளு. உங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி இன்னும் வரல. இப்ப அலெக்ஸ்க்கு வந்த கெமிஸ்ட்ரி ஏன் உங்களுக்கு வரல? உங்களுக்கு நான் கொஞ்சம் ஈனமானலாம் பார்த்தேன், இவர் பார்க்கல அவ்வளவுதான். இப்படி வெளிப்படையா சொல்லலாமா? கேமரா முன்னாடி வந்து பார்க்க முடியுமா? அதலாம் பார்க்க முடியுமா? நல்லா பாக்கு. சூப்பர். பட் அதான் உங்களோட நேச்சர் என்ன? சரி ஓகே. Anyhow, actually, Jill Jung Jack Show வந்து எனக்கும் பிரீத்திக்குமே இதான் ஃபர்ஸ்ட். பட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியா ரொம்ப சூப்பராக இருந்தது. மேபி அது உங்க ரெண்டு பேராலையும் இருந்திருக்கலாம், இல்லைன்னா வந்து அந்த ரெண்டு அழகிகளாலையும் இருந்திருக்கலாம். எனிவே உங்க ரெண்டு பேருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இல்ல உங்க ரெண்டு பேராலையும் இருந்திருக்கலாம். நாங்க சொல்லிட்டோமே, இருந்திருக்கலாம் 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 தான். சரி சரி, எல்லாராலயுமே இந்த ஷோ ரொம்ப ஜாலியா போச்சு. சூப்பர். இப்ப சொல்றீங்களா? சூப்பரா சொன்னீங்க. ஓகே, சோ இன்னைக்கு வந்து இந்த தீபாவளி அன்னைக்கு வந்து நம்மளோட செட் பே ஷோ, அதாவது வேந்த டிவில பண்ற மூணு முக்கியமான செட் பே ஷோ ஒன்னா கிளப் பண்ணி ஒரு சூப்பரான ஷோ போச்சு. நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அதாவது நம்மளும் ஆங்கர் பண்ணோம், மத்த ஆங்கர்ஸையும் வந்து பார்ட்டிசிபென்ட்டா எடுத்துக்கிட்டோம். எனி ஹவ் என்டர்டெய்னிங்கா தான் இருந்திருக்கும் இல்லையா? எனக்கு பர்சனலா வந்து இந்த மாதிரி கண்டெஸ்டா வரணும் ரொம்ப ஆசை. பட் நினைக்கிறேன். Happy Diwali!